எல்லாருக்கும் வணக்கம். நீ என்னோட சேனல்ல முதல் முறை பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது என்ன அப்படின்னா பாருங்க, பேரிச்சம்பழத்துல வந்து நான் ஸ்வீட் செய்ய போறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பேரிச்சம்பழம் அதுக்கு வந்து ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன், பிஸ்தா ஒரு 50 கிராம், அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 50 கிராம். கூடவே அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இது வந்து கசகசா, இந்த கசி. இதுக்கு நிறைய அடுப்பெல்லாம் தேவையில்லை, கசகசா மட்டும். இப்போ இந்த பாண்டில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, லைட்டாக வந்து இந்த கசகசாவை வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் பண்ணுங்க, ஏன்னா வந்து அது கருகிருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அது கலர் மாறாமல் இருக்கணும். ஆனால் கசகசா வந்து நமக்கு நல்லாவும் இருக்கும். இந்த கசகசாவில் வந்து ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் புண்ணெல்லாம் வந்து கியூர் பண்ணும், அதுக்காக கசகசா வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு, போதும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். என்ன பண்ண போறேன்னா பாருங்க, இந்த பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி வந்து இதுல கொட்டை இருக்கு. இந்த கொட்டையை வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். வாங்க பாருங்க, இப்படி வந்து இதுல இருக்க கொட்டையெல்லாம் நம்ம எடுத்து இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எல்லாமே வச்சுக்கிட்டேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, மிக்சியில போட்டு அரைக்க போறோம். இப்போ இதில் சும்மா ஒரு ஸ்பூனு, நிறைய நெய் தேவைப்படாது, சும்மா ஒரு ஸ்பூனு நெய் போட்டுக்கலாம். இந்த நெய் கூட என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைட்டாக இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரியெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் வந்து வறுத்துக்கலாம். இது ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது வறுக்க நெய்யில் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் இது வந்து கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூடவே எடுத்து வச்ச பாதாமும் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த பிஸ்தா, இந்த பிஸ்தாவில் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் வச்சுப்போம். இது லைட்டாக சூடு ஏறின பின்னாடி நம்ம மிக்சியில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுறதுக்குள்ள நம்ம என்ன போட போகிறோம், இந்த பேரிச்சம்பழத்தெல்லாம் கொட்டை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். பார்க்கலாம் பாருங்க, இன்னும் நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகணும்.
இன்ன கொஞ்சம் அரைச்சுக்கலாம். அங்கங்கே வந்து அந்த பேரிச்சம்பளத்தோட அந்த இது தெரியுது, அதனால் இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பட் ஆனால் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அரைப்போம். ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பக்கம் வச்சுப்போம். இதை எடுத்து இதுவும் அரைச்சிக்கலாம். ஆனால் பல்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுவும் இதுவும் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து எல்லாம் சேர்த்து பேசிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஸ்வீட்டு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலையும் வைக்கலாம், ஆனால் பிளாஸ்டிக் கவரில் வந்து ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமும் எடுத்து கட் பண்ணலாம். இல்லை நான் எப்படி இன்ஸ்டண்ட்டாக என் குழந்தைங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமாக இதை குட்டி குட்டி லட்டாக செஞ்சுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லட்டு. பாருங்கள் எடுத்து கொஞ்சம் கசகசா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து மேலே வந்து நம்ம டிஷ்ஷோக்காக போடுறோம். அவ்வளோதான். நீங்கள் லட்டு மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை எங்கள் பசங்களுக்கு வந்து ஸ்லைஸாக லே லேயராக கட் பண்ணி தரோம். இப்படியும் கட் பண்ணியும் சாப்பிடலாம். இப்படியும் கட் பண்ணி சாப்பிடலாம் லேயர் லேயராக பிஸ்கட் மாதிரி. பட் ஆனால் இதுக்கு இப்படி கட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான், ஒரு 2 மணி நேரம் வச்சா மட்டும்தான் அது லேயராக நம்மளால் கட் பண்ண முடியும். அதனால் நான் இன்ஸ்டண்ட்டாக லட்டுவாக செஞ்சுக்கிறேன். ஓகே. அவ்வளோதாங்க நம்மளோட பேரிச்சம்பழ லட்டு தயார். தயாராயிடுச்சு. அவ்வளோதான் நம்ம லட்டு தயாராயிடுச்சு. பாருங்க 250 கிராம்ல எத்தனை லட்டு ஆயிருக்குன்னு பாருங்க. லட்டு தயார். லட்டு தயாராயிடுச்சு. நம்ம செஞ்ச லட்டு இதை வந்து நான் சாப்பிட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ஓ சூப்பர், நல்லா இருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்கு உங்கள் குழந்தைங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.
என் வீடியோவை முதல் முறை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.